ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உலக நாடுகளில் பின்பற்றிட்டு இருக்கிற ஒரு சில வித்தியாசமான விதிமுறைகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே வேர்ல்டு ரூல்ஸ்னு ஒரு எபிசோடை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இது எபிசோட் நம்பர் 2. நீங்கள் வேர்ல்டு ரூல்ஸுடைய எபிசோட் நம்பர் 1 இது வரைக்கும் பார்க்கலனா, இந்த வீடியோவுடைய என் ஸ்க்ரீனில் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்பர் 1, ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டுடைய பார்சிலோனாவில் ஸ்விம்மிங் பூல் அப்புறம் பீச்சில் தவிர மற்ற பொது இடங்களில் ஆண்கள் ஷர்ட் இல்லாமலோ இல்லை ஸ்விம்மிங் ஷூட்லையோ நடமாடினா அது சட்டத்துக்கு விரோதமான செயலா? இந்த சட்டத்தை ஸ்பெயின் நாட்டில் 2011 கொண்டு வந்தாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி அரை நிர்வாண ஆடையில் நடமாடினா அவங்களுக்கு 260 யூரோ டாலர் அபராதம். நம்பர் 2, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். பொதுவாக எல்லாரும் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க மற்றவங்க கிட்ட நான் சத்தியமாக இதை பண்ணல, ஐம் ப்ராமிஸ், ஐம் சிவியர் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி தப்பிச்சிட திட்டம் போடுவோம். ஊரை சுற்றி பார்க்க போன இடத்துல வம்புல மாட்டிக்காமல் இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டில் தயவு செய்து சத்தியம் வச்சிடாதீங்க. இதனுடைய பின் விளைவுகள் என்னென்னா, ஃபைன் கட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுடுவாங்க, அப்படியும் இல்லைனா இறுதிக்கட்ட முடிவு, சொன்னால் நம்ப மாட்டிங்க, நாடு கடத்திடுவாங்களாமா? ஏன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய தண்டன சட்டத்தின் 373 பிரிவின் கீழே சத்தியம் செய்கிறது ஒரு நபருடைய மரியாதை இல்லைன்னா அடக்கத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரியாம். இது சொல்ல அளவில் மட்டும் இல்லாமல் அநாகரிகமான உடல் செய்கைகளை உள்ளடக்கியதாலையும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இவ்வளவையும் சோஷியல் மீடியாவில் கூட டெக்ஸ்ட் பண்ணும் போதும் சரி, எமோஜிஸை பயன்படுத்தும் போதும் சரி, தப்பித்தவரி கூட இந்த தவற பண்ணிடாதீங்க. நம்பர் 3, ஜப்பான். ஜப்பானில் மிட் நைட்டுக்கு அப்புறம் இருள் சூழ்ந்த அறையிலோ இல்லை இடங்களிலோ டான்ஸ் ஆடுறது சட்டத்துக்கு விரோதமான செயல். ஜப்பானில் மிட் நைட்டுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுறது ஒரு பாவமான செயல்னு தலைமுறை தலைமுறையாக பின்பற்றிட்டு வராங்க. மற்ற நேரங்களில் யார் எவ்வளவு நேரம் வேணாலும் கூத்தடிச்சுக்கலாம், ஆனால் ராத்திரி நேரத்தில் மட்டும் டான்ஸ் ஆடுறதை பண்ணவே கூடாதான். நம்பர் 4, பொலிவியா. சவுத் அமெரிக்காவில் பொலிவியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் பெண்களுக்கு ஆல்கஹால் அதாவது மது அருந்து அனுமதி இருக்கு. இதே திருமணமான பெண்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். அது என்னன்னா, திருமணமான பெண்கள் வெறும் ஒரு கிளாஸ் சரக்கு மட்டும்தான் அடிக்கணுமா, அதுக்கு மேல அனுமதி கிடையாது. அப்புறம் பொது இடங்களில் திருமணமான பெண்கள் மது அருந்தினா அவங்களுடைய கணவன் அந்த பெண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுக்க உரிமையும் அப்படி ஒரு விதிமுறையும் இருக்கு. பொலிவியாவில் கொண்டு வரப்பட்ட இந்த விதிமுறை உண்மையாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு தானே வியூவர்ஸ். நம்பர் 5, கனடா. கனடா நாட்டு குடிமக்கள் பத்தி சொல்லணும்னா உண்மையாவே அதிக தேசபக்தி கொண்ட மக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, கனடாவில் இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல 35% பாடல்கள் கனடா கலைஞர்களுடைய பாடல்கள் தான் ஒளிபரப்பணும்னு கட்டாயமான ரூல் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு வாரத்துடைய முதல் 5 மண்டே டு ஃப்ரைடே காலையில 6 சாயந்தரம் 6 வரைக்கும் நிக்கல் பேக், அலனிஸ் மோரிசெட், செலின் டியான், மைக்கேல் பப்ளே, ஜஸ்டின் பிபர் போன்ற கலைஞர்களுடைய பாடல்களை தான் அதிகமாக கேட்க முடியுமா? நம்பர் 6, ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டுடைய தலைநகரமான மேட்ரிட்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விசித்திரமான விதிமுறை இருக்கு. அது என்னன்னா, மத்தியானம் 3:29 அளவுல இருந்து சாயந்தரம் 6:45 வரைக்கும் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாதா? இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் கேட்ட தகவல்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.